ஆக்குட்டியவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி. இந்தியாவுக்கு எப்படி நகைச்சுவை துறையிலே கவுண்டமணி செந்திலோ, எங்களுடைய ஈழத் தமிழர்களுக்கு அக்குட்டியும் பிச்சுமணியும் கவுண்டமணி செந்தில். வணக்கம் உறவுகளே. வணக்கம். அக்குட்டியும் பிச்சுமணி இங்கே பாக்கியம் எல்லாரும் வந்துக்கோ. எங்கே போகிறோம் இப்போ? வந்து நல்லூர் அடிக்கு போகிறோம். நல்லூர் அடியில் இருக்கிற ராஜா ஹோலுக்கு வர சொல்லி. ராஜா ஹோலில் என்னன்னு சொன்னால் அங்கே நிற்கிறேன் பிறகு வந்து வாசல் ஆக்கள் இதை இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் இது இன்ட்ரோவில் அப்படி தான் சொல்லுவோம். ஆ சரி, அப்படி சொல்லுவோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு விருதுக்குன்னு சொல்லி எங்களை திடீர்னு வர சொல்லிக்கணும். ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லலாம். நதி நதி எஃப்எம் முதலாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அப்படி இருக்கும் என்னென்னு தெரியாது. அவரோட போப்புறம் அன்றைக்கு ஒரு கனடாவில இருந்து விருது அந்த மாதிரி இது வந்து நெதர்லாந்துல இயங்கி கொண்டிருக்கிற இணைய வானொலி முதலாவது வருட பூர்த்திய விருது வழங்கினோம். எங்களுக்கும் தெரியணும். அப்ப நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போப்புறோம். வாங்கும் பாரம்பரியம் வாழ்க்கை வலிமையங்கள் எங்களுடைய ஆணிவியர் சிதியாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை உலகெங்கும் பறைசாற்றி இன்றைக்கு ஓராண்டு பூர்த்தி செய்து நிமிர்ந்திருக்கிறோம். அந்த நிமிர்விலே நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு திரைகடல் ஓடினார்கள், திரவியம் தேடினார்கள். எங்களுடைய வரலாறாக பலர் நின்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கணியன் பூங்குன்றனார் மிக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார், இந்த ஜாதம் ஊரே ஜாவரம் கேளு, இந்த ஜாதம் ஊரே ஜாவரம் கேளு என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான பேதமைகளும் இல்லாமல் எம்மவர்கள் எங்கும் நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது டென்மார்க்கிலேயாக இருந்தாலும் சரி, அல்லது பிரான்சிலேயாக இருந்தாலும் சரி, அல்லது சுவிஸிலேயாக இருந்தாலும் சரி, அல்லது பிரித்தானியாவிலேயாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவிலேயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற அந்த நிலையை எம்மவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய தங்கை ஒருவர் பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்திலே அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய சிறப்பை அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வாழக்கூடியவர்கள் என்பதனை எங்களுடைய மொழி சார்ந்து அல்லது மொழியை எங்களுடைய பண்பாட்டை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டதனால் இன்றைக்கு நிமிர்ந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த நதிவானொலியுடைய ஓராண்டு பூர்த்தி பட்டியம் கூறியிருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நதிவானொலி தன்னுடைய ஒரு சிறப்பான பணியை செய்து அந்த ஆண்டு நிறைவிலே இன்னமொரு சிறப்பான விடயத்தை தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு வாழும் போதே வாழ்ந்து பணி செய்தவர்களை வாழ்த்துதல் என்பதுதான் இன்றைக்கு ஒரு சிறப்பான விடயமாக, அல்லது நாங்கள் எல்லோரும் அந்த முனைப்பாக முன்வைக்கிற ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு துறைகளில் தங்களுடைய பணிகளை செய்த அல்லது எங்களுடைய சமூகத்துக்காக தொண்டுகளை செய்தவர்களை மதிப்பளிக்கின்ற அவர்களுக்கான விருதுகளை கொடுக்கின்ற ஒரு சிறப்பான கைங்கரியத்தை நதி தன்னுடைய கையில் எடுக்கிறது. இங்கே ஒருவர் இருக்கிறார், நிகழ்வுகளிலே எஞ்சுகின்ற உணவை அந்த நிகழ்வுடங்களுக்கு சென்று கையேந்தி பெற்று இன்றைக்கு உண்ண முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த உயரி அது ஒரு தெய்வ செயலுக்கு உகந்தது. அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் சிவருசி அவர்கள் இருக்கிறார். உண்மையிலே அவருடைய பணியை நாங்கள் வியந்து பாராட்டவர். இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொருவர். நான் அவரை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மட்டுமல்லாமல் இங்கே இன்றைக்கு ஒரு அநேகமான ஒரு ஒரு சிறப்பாக எல்லோராலும் உற்று பார்க்கின்ற அவர்கள் போகிற இடங்களில் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் செல்லும். அவர்கள் இன்றைக்கு வடமாநாட்சியிலிருந்து தங்களுக்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அக்குட்டியும் பிச்சுமணி அவர்கள் வெறுமனே ஒரு நகைச்சுவை கலைஞர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஊடகத்துறையிலே ஆவணப்படுத்துகின்ற சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையிலே தங்களுடைய சிறப்பான பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே மல்லாவியிலே ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு இலைமறை காய்களாக இன்றைக்கு இணையத்தினூடாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எம்மவர்களை அரங்குக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு சிறந்த பணியை இந்த நதி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே ஒரு நூல் அறிமுகம் அல்லது வெளியீடு நடக்க இருக்கிறது. இன்னும் பல சிறப்பம்சங்களோடு இந்த நிகழ்வு முன்கொண்டு செல்ல இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் நிறைவாக இருந்து
இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டியது எங்களுடைய கடைப்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்ப நதி எங்களுக்கு தெரியும், நதி ஒரு சாதாரணமானதல்ல, நதி தன்பாட்டிலே அது ஊற்றெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கும். நதியை இலகுவிலே யாராலும் இந்த மறைத்து விட முடியாது. நதி தன்பாட்டிலே வருகின்ற எல்லாவற்றையும் கொண்டு செல்லும். தான் வருகின்ற இடங்களிலே நீரை பொசிய விட்டு அந்த வருகின்ற இடங்களிலே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் நீரை கொடுத்து அங்கே பசுமையை ஏற்படுத்தும். அதைவிட தன் வழியிலே இருக்கிற இந்த அழுக்குகளை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு செல்லும். இப்படி நதி ஒரு மிக அது வார்த்தைகளாலே இலகுவிலே சொல்லிவிட முடியாத ஒரு பொருள் அல்லது ஒரு விடயம். எனவே அப்படிப்பட்ட இந்த நதி ஊற்றெடுத்து ஓராண்டை பூர்த்தி செய்திருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகளை கடந்து நதி எங்களிடம் இருக்கின்ற அழுக்குகளை அகற்றுவதாகவும் எங்களை பீடித்திருக்கின்ற அந்த பீடைகளை அகற்றுவதாகவும் வறுமைப்பட்டு அல்லது காய்ந்து போயிருக்கிற எங்களுக்கு நீர்பாய்ச்சி பசுமையை கொடுப்பதாகவும் எதையெல்லாம் நதியால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம் இவை யாவற்றையும் பாதுகாக்கின்ற ஒரு கருவியாக, இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற ஒரு ஊடகமாக நின்று எங்களுடைய சந்ததி வாழ்வதற்கு இந்த நதி என்றைக்கும் துணையாயிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரையினை வழங்கிய தேசமானிய கம்பீர குரலோன் திரு நாகேந்திர ராசா ஐயா அவர்களுக்கு நன்றி. நாகேந்திர ராசா ஐயா என்பவர் நீங்கள் அறிந்திருந்த ஒரு மனிதர். அண்மை காலத்திலே கம்போடிய தேசத்திற்கு அழைக்கப்பட்டு பழம்பெரும் அரசனான நந்திவர்மன் எனும் அரசனுடைய பெயரை ஒரு விருதாக வழங்கியிருந்தார்கள். ஒரு காத்திரமான மனிதர். அவருடைய அந்த குரலுக்கும் அந்த ஆளுமையான அந்த தொனிக்குமே ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கின்றது என்று சொல்லலாம். அவ்விதமான ஒரு மனிதரை நதி இணைய வானொலி தலைமையேற்க அழைத்திருப்பது பெரும் மகிழ்வு. தொடர்ந்து வாழ்த்துறை இடம்பெற இருக்கிறது. வாழ்த்துறையை வழங்குவதற்காக செல்லமுத்து வெளியீட்டகத்தினுடைய இயக்குனர் நிறுவனரும் அயந்து சென்றார் அன்னர் புரட்சி அவர்கள். நன்றி. ஏனென்றால் திரு ஜோ புரட்சி அவர்கள் அநேகமான படைப்பாளர்களை, இவ்விதமான கலைஞர்களை, இவ்விதமான கலைச்சேவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு சிறந்த மனிதர். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்து கவிதை இடம்பெற இருக்கிறது. வாழ்த்து கவிதையை வழங்குவதற்காக கவிதாயினி தமிழ் மொழி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். நிறுவனர் திருமதி தி நந்தினி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இவர்களோடு நடன மாணவி கே சித்தாந்தி அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். நூலினை அறிமுகம் செய்து வைக்குமாறு அதிதிகளையும் வானொலியினுடைய துணை இயக்குநரையும் கேட்டு நிற்கின்றோம். இவர்களோடு முதல் பிரதை பெற்றுக்கொள்ளுமாறு அம்மம்மா உறவு அறக்கட்டளை உறவை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு மாணவி ஏ சித்தாங்கி அவர்களையும் கேட்டு நிற்கின்றோம். நதி இணைய வானொலியின் முதலாவது அனுசரணையில் வெளியிடப்படுகின்ற முதலாவது இலக்கிய படைப்பு திருகோணமலை மண்ணின் இளைய படைப்பாளர் தம்பி மகேசன் மாதேஸ் அவர்களாக்கிய வெளிமறக்கும் வழிகள் கன்னிக்கவிதை நூல் உங்களுக்காக இந்த கலைஞர்களை அறிமுகம் செய்த மறுமேடையிலே அறிமுகமாகிறது. சிக்கல் மிக்க சவால்களிலும் தன்னுடைய ஆளுமையினாலும் தன்னுடைய சக உறவுகளினுடைய பலத்தாலும் இன்றைய நாளில் ஓராண்டு நிறைவை கொண்டாடும் திருமதி நதியா சுதர்சன் அவர்களுக்கு நதி வானொலி குடும்பம் சார்பாக ஆளுமை மங்கை எனும் உயரிய விருதை வழங்கி மதிப்பளிப்பு செய்கிறோம். விருதினை பெற்றுக்கொள்ளுமாறு துணை இயக்குனர் திருமதி கார்த்திகா நாவேந்தன் அவர்களை கேட்டு நிற்கின்றோம். விருதினை வழங்கி வைக்குமாறு நிகழ்வின் தலைமை மற்றும் முதன்மை அழைப்பாளர்கள் உடுவிலூர் கலா மற்றும் கலாபூஷணம் கோகுலன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பாளர்களான படைப்பாளர் ஊடகவியலாளர் கோபிகி அவர்களையும், ஜாழ் பாவாணன் வெளியீட்டகத்தினுடைய நிறுவனர் திரு ஜாழ் பாவாணன் அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கிறோம். திருமதி நதியா சுதர்சன் அவர்களுக்கு நதி வானொலி குடும்பம் சார்பாக ஆளுமை மங்கை எனும் உயரிய விருதை வழங்குவதில் நதி வானொலி குடும்பம் பெருமிதம் கொள்கிறது. அன்பு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். ஆளுமை பெண்மணி, ஈழத்தின் இடர்பட்ட நெஞ்சங்களின் துயர் துடைக்கும் இனிய சேவையை செய்து வரும் சமூக செயற்பாட்டாளர் பிரபா அன்பு அவர்களுக்கு சேவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி. அன்புடன் நதியா சுதர்சன், இயக்குனர் நதி இணைய வானொலி. விருதினை வழங்கி வைக்குமாறு திருகோணமலை மண்ணினுடைய படைப்பாளரும் அதிபருமான திருமதி சுஜந்தினி அம்மனை அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பிரபா அன்பு அவர்கள் அநேகமான சமூக சேவைகளை செய்து வருகின்ற ஒரு பெண்மணி, தங்களுடைய இனம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு பெண்மணி. அவருக்கு இந்த காத்திரமான விருதை நாங்கள் வழங்குவதில் அகம் நிறைகிறோம். திருமதி பவளராணி மாணிக்கராஜா அம்மணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஈழத்தின் இடர்பட்ட நெஞ்சங்களின் துயர் துடைக்கும் இனிய சேவையை செய்து வரும் சமூக செயற்பாட்டாளர் திருமதி பவளராணி மாணிக்கராஜா அம்மணி அவர்களுக்கு சேவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி. விருதினை வழங்கி வைக்குமாறு ஊடகவியலாளரும் படைப்பாளருமான கோபிகே அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவருக்கான நினைவு மரக்கன்றினையும் படைப்பாளர் வழங்கி வைக்கிறார். தமிழ் விருட்சம் தொண்டமைப்பினுடைய தலைவர் வவுனியாமனை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர், ஈழத்தின் இடர்பட்ட நெஞ்சங்களின் துயர் துடைக்கும் இனிய சேவையை செய்து வரும் சமூக செயற்பாட்டாளர் திரு சந்திரகுமார் கண்ணன் அவர்களுக்கு சேவை செம்மலினும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி. விருதை வழங்கி வைக்குமாறு மூத்த வானொலி அறிவிப்பாளர் எழுத்தாளர் திரு கோகுலன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சந்திரகுமார் கண்ணன் அவர்களுடைய சந்திரகுமார் கண்ணன் அவர்களுடைய சேவை வெறுமனே வடக்கில் மட்டும் நின்று விடாது, கிழக்கிலும் அளப்பரிய சேவையை ஆற்றிய ஒரு மனிதர். பேர் புகழ் பணம் இவற்றிற்கெல்லாம் அஞ்சாத அடிபணியாத ஆசை இல்லாத ஒரு மனிதர். இலக்கிய செயற்பாடுகளுக்கு அதிகமான அளவிலே இலக்கிய பலம் சேர்க்கின்ற ஒரு மனிதர். இவருக்கான உயரிய விருதை வழங்கியதில் நதி இணைய வானொலி அகம் மகிழ்கிறது. நதி இணைய வானொலி அகம் நிறைவு. நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்பாளர்களை செல்லமுத்து வெளியீட்டகத்தின் மூலம் இலக்கிய உலகிற்கு தந்த ஒரு கலைஞன், 150க்கும் மேற்பட்ட படைப்புகளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த ஒரு கலைஞன், சமூக செயற்பாடுகள் மூலம் எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு கலைஞன். இவ்விதமான ஒரு கலைஞனுக்கு ஈழத்து கலை இலக்கிய துறையில் கலை இலக்கிய பணியாற்றும் திரு யோ புரட்சி அவர்களுக்கு கலை நதியினும் உயரிய விருதை வழங்கி மதிப்பளிப்பு செய்கிறது நதியினைய வானொலி. விருதினை வழங்கி வைக்குமாறு நிகழ்வின் தலைமை கம்பீர குரலோன் திரு நாகேந்திர ராசா ஐயா அவர்களை கேட்டு நிற்கின்றோம். முப்பத்தி இரண்டு நாடுகள் 1028 கவிஞர்கள் என்று
கவிஞர்களை இணைத்து 1000 கவிஞர்கள் கவிதைகளினும் உலக சாதனை நூலினையும் யோ புரட்சி அவர்கள் செயலியுறுக்கிறனாக இருந்து அடையாளப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய சிறப்பான நகைச்சுவை ஆற்றல் மூலம் உலகத்தமிழர் நெஞ்சில் இயல்பான தமிழ் பேசி நிலை கொண்ட திரு மகேந்திரராசா சுலக்ஷன் அக்குட்டி அவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் என்னும் உயரிய விருது வழங்கி நதி இணைய வானொலி அகம் நிறைகின்ற இந்த ஜாழ்ப்பாண மண்ணுக்கு என்ற ஒரு பெருமை இருக்கிறது. இந்த ஜாழ்ப்பாண மண்ணுக்கு என்ற ஒரு மொழி திறமை இருக்கிறது. அந்த மொழி ஆற்றல்களை, அந்த ஆளுமைகளை கடத்துகின்ற பெரும் பலரில், சிறந்து விளங்குகின்ற கலைஞர்களில், நகைச்சுவை ஆற்றல் மூலம் உலகத்தமிழர் நெஞ்சில் நிலை கொண்ட திரு மகேந்திரராசா சுலக்ஷன் அக்குட்டி அவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி அவருக்கான விருதினை வழங்கி வைக்குமாறு நதி இணைய வானொலியினுடைய துணை இயக்குனர் திருமதி கார்த்திகா நாவேந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி கார்த்திகா நாவேந்தன் கூட அக்குட்டி பிச்சுமணியின் தீவிர ரசிகர்களில் ஒருவர். அவர் இந்த நிகழ்வுக்கு முதலில் வருவதாக இருந்தது அவர்களுடைய அவர்களை காணுவதற்காகத்தான். விருதினை வழங்கி வைத்த உறவுக்கு நன்றி. நதி அலைகள் பாய வேண்டும், அதனால் வயல் வெளிகள் நிறைய வேண்டும். வயல் வெளிகள் நிறைந்த பின்பு பயிர் விதைகள் வளர வேண்டும், பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், மக்கள் வயிற்று பசி போக்க வேண்டும். மக்களின் இடர்களையும் நோக்கம் இதனால் நிறைவேறும். எதனால்? நதி அலைகள் பாய்வதால். நன்றே, உலகம் சிறப்பாகும், நல்லதோர் உலகம் உருவாகும். நாட்டிலே பெரும்பங்கு வயிற்று பசியிலேயே தங்கியுள்ளது. வயிற்று பசியை போக்குவோன் எவனோ அவனே மன்னனாக முடிகொள்வான். வயிற்று பசியை போக்குவோன் எவனோ அவனே மன்னனாக முடிகொள்வான். உதயம் காண வேண்டில் உலகம் வளர வேண்டும். விரைந்த முன்னேற்றம் எதிலும் தோன்ற வேண்டும். முன்போக்கு சிந்தனையோடு நதி இணையம் தொடர்ந்தால் முடிசூடும் நாளை. நீரலையாகினும் சரி, காற்றலையாகினும் சரி, நீரலையில் நதி 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 வளர்ச்சி தரும். காற்றலையில் நதி இணையம் உயர்ச்சி தரும். இணைய வழி வந்து எங்கும் இணையில்லாத புகழ் கொண்ட நதி இணையத்திற்கு நடராஜா ராமநாதன் கோகுலன் உட்பட நானிலமெங்கும் வாழும் அனைவரினரும் வாழ்த்தினை இந்த முதலாம் ஆண்டு நிறைவிலே முன்னிறுத்தி வாழ்த்தி நிற்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வின் தலைமைக்கும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஏனையோருக்கும், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய திரியாயூரான் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை கூறி நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இணையவழியுடைய நதி இயக்கம், இந்த இணையவழி நதியை ஆரம்பித்து வைத்திருந்தவர் நதியா சுதர்சன் அவர்கள். தன்னுடைய பெயரின் அந்த முன்பகுதியை எடுத்து, அல்லது அந்த முன்பகுதியை நதி என்பதை எடுத்து இந்த இணையவழி வானொலிக்கு தன்னுடைய பெயரை சூட்டியிருக்கின்றார். அதனுடைய முதலாவது ஆண்டு நிறைவு விழாவிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். மானிப்பாயை புறப்படமாக கொண்டவர்கள் இப்பொழுது நெதர்லாந்திலே வசித்து வருகின்றார்கள். அதனூடாக அருமையான ஒரு வானொலி இணையத்திலே ஒலிபரப்பாகி கொண்டிருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னென்ன துறையை எங்கெங்கு வளர்க்க வேண்டுமோ அங்கங்கு ஆர்வம் உள்ளவர்களை செய்வது உண்மையிலேயே போற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலே முக்கியமான ஒரு விடயம் இன்று அவர்களுடைய திருமண நாள் என்பதை இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்து உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அவர்களுடைய மகனின் 4வது பிறந்த நாளும் இன்றைய நாளிலே
கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது, கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதற்கான வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். தர்மலிங்கம் இலக்கடித்துறையில் தன்னுடைய சிறப்பான நகைச்சுவையாற்றின் மூலம் உலக தமிழர் நெஞ்சில் யாழ்ப்பாண தமிழ் பேசி நிலை கொண்ட திரு தர்மலிங்கம் கஜன் பெற்றுமணி அவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி நதியினிய வானொலி அகம் நிறைகின்றது. இந்தியாவுக்கு எப்படி நகைச்சுவை துறையிலே கவுண்டமணி செந்திலோ அதுபோல, நிஜம்தானே, அதுபோல எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அக்குட்டியும் பிச்சுமணியும் கவுண்டமணி செந்தில். அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் முதல் நாள் ஒரு பரபரப்பான செய்தியை பார்ப்பீர்கள், ஒரு பரபரப்பாக பார்ப்பீர்கள், அச்சு அச்சுன்னெலாம் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதே செய்தியை நகைச்சுவையாக வயிறு நோக நோக நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்த்து அப்படி எங்களுக்கு தருபவர்கள் தான் அக்குட்டியும் பிச்சுமணியும். இவ்விதமான ஆளுமை மிக்க கலைஞரான நகைச்சுவையாற்றல் மூலம் உலக தமிழர் நெஞ்சில் நிலை கொண்ட திரு தர்மலிங்கம் கஜன் பிச்சுமணி அவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதியிலே வானொலி. விருதினை வழங்கி வைக்குமாறு அறியப்பட்ட ஆளுமை மிக்க மனிதர் இனிய நந்தவனம் சஞ்சிகையினுடைய தாயக இணைப்பாளரும் யாழ் பாவாணன் வெளியீட்டகத்தினுடைய நிறுவனருமான திரு யாழ் பாவாணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நதி இணைய வானொலி கலைஞர்களை கொண்டாடுகிறது. அந்த கலைஞர்களில் பெரும் கலைஞர்களாக அக்குட்டியும் ஈழத்தின் அக்குட்டியும் பிச்சுமணியும் திகழ்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த ஆளுமை மிக்க உறவியார் உங்களுக்காக காணொளியில். தேசிய விருதுகளை வென்று ஒரு சாதனை மனிதனாக உயர்ந்து நிற்கிற ஒரு கலைஞன், இசைத்துறையில் பெரும் பணி செய்யும் பத்மஜன் சிவானந்தம் அவர்களுக்கு இசை சுரபி எனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதி இணைய வானொலி. தென்னிந்தியாவிலே இந்தி மொழி பாடலுக்கு கூட இசையமைத்த ஒரு மனிதர், அவிதமான ஒரு மனிதருக்கு ஈழம் மற்றும் இந்திய இசைத்துறையில் தன்னுடைய அசாத்திய திறமையால் இசைப்பணி செய்யும் திரு சமீல் ஜே அவர்களுக்கு கலை வித்தகரனும் உயரிய விருதை வழங்கி அகம் நிறைகிறது நதியினை வானொலி. விருதினை வழங்கி வைக்குமாறு கம்பீர குரலோன் திரு நாகேந்திர ராசா அவர்களை கேட்டு நிற்கிறோம். அது மட்டுமல்லாமல் நதி வானொலி முதல் முதலிலே வெளியீடு செய்த ஊடல் தீராதா எனும் பாடலை காத்திரமான முறையிலே இசையமைத்து பாடி வெற்றி பாடலாக்கிய ஒருவர் திரு சமீல் ஜே அவர். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு எங்களுடைய கம்பீர குரலோனை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இது என்ன ஒரு ஆவணமாக்கம்? இந்த இவர்களோடு நின்று படம் எடுத்து நான் வீட்டை கொண்டு போய் காட்டுறது என்னுடைய மனைவி மகனும் மிக விரைவாக நகைச்சுவைத்தான் பார்க்குறது. எனவே இந்த ஆவணத்தை நான் வீட்டை கொண்டு போய் காட்டுறது இல்லை. இந்திய கலைஞர்களை கண்டால் நாங்கள் ஓடி போய் போட்டோ எடுக்க நிற்போம். அது மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மண்ணுக்கு பெருமை. இதே மேடையில் ரெண்டு பேரையும் நாங்கள் நிகழ்ச்சி அவர்கள்
நீங்கள் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய சின்ன ஒரு 10 நிமிஷம் உரையாடல் தயவு செய்யும் ப்ளீஸ். இல்லை அது என்னென்னா முதலே கதைச்சிருந்த வேலை பற்றி நாங்கள் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ண இல்லை. அதுக்கு முதல் நதி இணைய வானொலி இன்னைக்கு இந்த முதலாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடினா மிகப்பெரிய சந்தோஷம். நதி இணைய வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுகளை எங்களுக்கு வழங்குறதுக்கு பின்புலமாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்வது கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், மிகப்பெரிய ஒரு ஆதரவு எங்களுடைய காணொலிக்கு தொடர்ந்து கிடைச்சி கொண்டிருக்கு. அதே போல் தொடர்ந்தும் நிறைய அன்புகள் எல்லாரிடமிருந்தும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படிங்கிற கதைங்க கதைப்போம். எல்லாருக்கும் நன்றி. என்னென்னு சொன்னால் நதியகம் திடீர்னு நாங்களோட தொடரண்ட உண்மையை சொன்னப்போனா எங்களுக்கு இந்த நதியப்பமை பற்றி ஒரு தரவுகளும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதல் இந்த அக்காவும் இன்னொரு நதியக்கமுடைய இயக்குனரும் இப்போ இப்போ தான் தரவு தொடர்பான தரவுகளை நாங்கள் இப்படி விருதுகள் கொடுக்கேக்கான் அறிகிறோம். மற்றும் படித்த பெரிய பெரிய ஆக்கலாம் இருக்கணும் எல்லாரும் தெரியும். இந்த மேடையில் எங்களை எப்படி கொண்டாடுறது மகிழ்ச்சி. நாங்களுமே எங்களை நாடகம் நடிக்க சொன்னவே திடீர்னுபடியாக நாங்கள் ஒன்றும் இந்த இதுக்குரிய இது தரமாக என்னத்தை செய்கிறதுன்ற ஒரு கேள்வியில் நாங்கள் தயார்படுத்தி வரையில்லை. என்ன பிச்சுமணி அதோட இந்த மரக்கன்று கொடுக்கறது வந்து நல்லா இருக்கு. எனக்கட நாடகத்தில் நகைச்சுவைக்கு அப்பால சிந்திக்கிறது கொஞ்சம் வைக்கிறது எங்களோட பெருதான நோக்கமே. சிரிக்காட்டியும் பரவாயில்ல சிந்திக்கணும் தான் பெருதான நோக்கம். இப்படியான மரக்கன்றுகளை கொடுக்கறது எனக்கு பிடிச்சிருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு பொதுவாக. ஏன்னா இந்த விருதுக்கு விருதை விட நான் ஒரு உயரிய இதை பார்க்கறது இந்த மரக்கன்றுகள் எல்லா நிகழ்ச்சியிலையும் பரவணும். உதாரணத்துக்கு சில இடங்களில் கல்யாண வீட்டிலெல்லாம் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து இந்த மரக்கன்றுகளை கொடுக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி மரத்தை நாங்களே தவிக்கிறோம். அது ஏதோ ஒரு தேவை கருதி உதாரணம் இந்த ரோட்டு போடுறது கூட வந்து ஏராளமான மரங்கள் தடைக்கப்படுது. நாங்கள் பல நகர்ச்சியும் எல்லாம் தெரியப்படுத்திருக்கிறோம். என்ன பிச்சுமணி சந்தோஷம் நான் தான் கலைச்சின மித்திரவர்களோட நன்றி. இவர்களோட இன்னொரு அழகையும் அறிமுகப்படுத்துறோம். எல்லாரும் ஆண்கள வெற்றிக்கு பின்னாலேயும் பெண் இருக்கின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இவங்கள வெற்றிக்கு முன்னால் பெண் இருக்க வேணும் உண்டு. என்னோட பெண் தான் கேமராமேன். அவையும் நாங்கள் அழைச்சி நிற்கிறோம் என்னோட அறிமுகம் செய்வதற்கு. ஒரு காத்திரமான கலைஞர்களை எல்லாரும் பெண்ணுக்கு நின்று தருவாங்க. அவ கேமராமேனுக்கு அப்புறம் பாக்கியம் எங்கட நாச்சுவேல வார பாக்கியம். என்ன பாக்கியம் ஒரே சத்தமா கிடக்கு. பெருமாநாடகம் வந்து கேட்கறது நாங்கள் ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய வளங்களில் வந்து கமராமேன் இல்லை. ஆரம்பத்தில் அவன் கமரா பழக்கி அவன் கமரா செய்தது. இப்போ வந்து ஏராளமான வீரர் எங்களோட குழுவில் இருக்கணும். இப்போ அதான் நாங்கள் தொடர்ச்சி ஆரம்பத்தில் வந்து குரல் அதான் தான் வழங்க வேண்டி வந்தது. அப்படியே நாங்கள் மறைமுகமாகவே ஒரு நடிகராக போய்கொண்டே இருக்கிறா குரல் நடிகர். எல்லாருக்கும் வணக்கம். அதோட என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. எங்களோட முதல் விருதான்னு நினைக்கிறோம் நவியங்கம் தரது எங்களோட முதலாவது விருது. அதை விட மற்ற ஒரு கனடாவில் ஒரு விருது தந்தவங்க சர்டிஃபிகேட் மூலம் வந்தது. இது விருது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு நதி எஃப்எம் தந்திருக்கு. நன்றி. அதோட என்ன சொல்கிறேன்னு தெரியல. நகைச்சுவையில் மட்டும்தான் கதைப்பா. இதில் கொஞ்சம் நேவசாரம் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை. நன்றி. அதான் முதல்கண் எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி மிக சரியான ஆட்களை வந்து எங்களோட சமூகத்தில் இனங்காண்டு அவைகளை ஊக்குவிக்கிறதுன்றது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இலைமறை காய்களாக எனக்கு தெரிஞ்ச இன்னுமே நிறைய பேர் எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கணும். அவையோட படைப்புகள் ஒவ்வொரு தளங்களில் ஒவ்வொரு விஷயமாக வழிகொண்டு வந்து கொண்டிருக்குது. இங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய விருதுகள், நிறைய கௌரவிப்புகள் எல்லாம் எல்லா மட்டங்கள்லையும் போய் எல்லாருக்கும் போய் சேருதா அல்லது எல்லாரையும் அதுக்குள்ளே உள்வாங்கப்படுதான்றது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் நிறைய விருதுகள், நிறைய கௌரவங்கள் அந்த இதுகளில் நான் பார்க்குற முகங்கள் பொதுமையாக இருக்குது. எல்லா விருதுகளுக்குள்ளேயும் பார்க்குற நாங்கள் விருதுகளாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு நிறைய தெரியாத முகங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல அறிமுகமாக இருக்குது. வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தபடியால் வடக்கையும் கிழக்கையும் இணைச்சு இதை நடத்தியிருக்கணுமென்றதை கேட்டோடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்தும் நதி எஃப்எம் இன்னும்
நிறைய ஆண்டுகள் இப்படி நிற்காம ஓடிக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி இளைமறைகாய்களாக இருக்கின்ற இன்னும் நிறைய கலைஞர்களை, சமூக செயற்பாட்டாளர்களை இனம் கண்டு அவைகளையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நதியகமுக்கு மீண்டும் எங்களுடைய அக்குட்டியும் பிச்சுமணியின் யூடியூப் சேனல் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நானும் ஒரு பிச்சுமணி சொன்ன காலத்திலேருந்து போகிறோம். ரெண்டு காணொலியை செய்திருக்கிறோம். இந்த விருது வழங்கல் தொடர்பாக பார்த்தீங்களோ தெரியாது, ஏன்னா எங்களுக்கும் அதில் விருது வழங்கல ஒரு சில இதுகள் இருக்குது. சில பேர் வந்து விருதுக்காண்டே கலையை படைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பல்வேறு வட்டாக்களுக்கு விருது கொடுக்கப்பட்டது. நான் இதில் தொடர்படி சொல்லல. வெளியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து விருதுக்காண்டியே செய்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் விருது வழங்கல ஒரு விருதுன்னு கொடுத்தா அப்படியெல்லாம் ஒரு அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் போய் கொண்டிருக்குது. அப்படி இருக்காமல் இந்த நதிய பெண்ணுடைய நதி பயணம் வந்து தொடர்ச்சியாக வந்து நல்ல விருதுகளை கொடுக்கணும். பல்லவரப்பட்ட கலைஞர்களுக்கு நல்ல ஆய்வு செய்து விருதுகளை கொடுக்கணும் என்று வேண்டிக் கொள்றோம். இதை குற்றச்சாட்டாண்டில் கொடுக்குற விருது வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தா அந்த அப்படி இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். இது எங்களோட கருத்து. நன்றி. நமக்கு வாழ்த்துக்கள். இவ்விதமான பெருமை மிகு படைப்பாளர்கள் அறிஞர்களோடு நதிவானொலியின் ஓராண்டை வெற்றிகரமாக கொண்டாடி அகம் மகிழ்கிறோம். நினைவை நீங்கள் இந்த நிகழ்வு முன்னதே உரையில் குறிப்பிட்டது போல மாவட்டங்கள் தாண்டி மாகாணங்களை இணைத்த படைப்பாளர்களின் ஒரு நிகழ்வாக நான் காண்கின்றேன். மேல் மாகாணத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், வடக்கில் இருந்து வந்திருக்கிறார்கள், அதுபோல கிழக்கில் இருந்து வந்திருக்கிறார்கள். கொழும்பு, ஜாழ்ப்பாணம், திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற 5 மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்தது ஒரு காலப்பதிவு. சமூக செயற்பாட்டாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், படைப்பாளர்கள் என பலரும் இணைந்திருந்தார்கள். அதிதிகளை, உறவுகளை மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். இவர்களுக்கான மதிப்பளிப்பு இடம்பெற இருக்கிறது. சேர்ந்து நிகழ்வின் தலைமையேற்று நிகழ்வை திறம்பட நடத்திய தேசமானிய கம்பீர குரலோன் திரு நாகேந்திர ராசா ஐயா அவர்களுக்கான மதிப்பளிப்பினை செய்யுமாறு தேசிய இசை விருதாளர் நதிவானொலியின் உறவு திரு சமீல் அவர்களை கேட்டு நிற்கின்றோம். உங்களுடைய காத்திரமான நேரத்தை இந்த பெரும் கலை நிகழ்வுக்காக ஒழுங்கு செய்த எங்களுடைய நிகழ்வின் தலைமை திரு கம்பீர குரலோன் திரு நாகேந்திர ராசா ஐயா அவர்களை நாங்கள் போற்றி மதிப்பளிப்பு செய்கின்றோம். இவர் எங்களுடைய ஈழத்து கலை உலகில் பேசப்படும் ஒரு பெரும் கலைஞன். அவரை இந்த இடத்திலே நாங்கள் மதிப்பளிப்பு செய்வதில் அகம் நிறைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே முதன்மை அழைப்பாளராக கலந்து கொண்ட எங்களுடைய மண்ணின் மூத்த அறிவிப்பாளரும் கலாபூஷணம் விருதை பெற்றவரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான கோகுலன் ஐயா அவர்களுக்கான மதிப்பளிப்பினை செய்யுமாறு கோகுலன் ஐயா அவர்களுக்கான மதிப்பளிப்பை செய்யுமாறு படைப்பாளர் ஜோ புரட்சி அவர்களை கேட்டு நிற்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வின் முதன்மை அழைப்பாளராக கலந்து கொண்ட ஜாலிசை கவித்தடாகத்தினுடைய நிறுவனர் கலைமாமணி உடுவிலூர் கலாம் அவர்களுக்கான மதிப்பளிப்பினை அவர்களுடைய மகன் சார்பில் இருக்கக்கூடிய திரு துசிகரன் அவர்களை கேட்டு நிற்கின்றோம்.
நிகழ்விலே சிறந்த ஒரு வாழ்த்து கவிதையை வழங்கிய கவிதாயினியும் சமூக செயற்பாட்டாளருமான கவிதாயினி தமிழ்மொழி அவர்களுக்கான மதிப்பளிப்பினை செய்யுமாறு பவளராணி சமூக செம்மல் பவளராணி அம்மா அவர்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். தொடர்ந்து புலம்பெயர் தேசத்திலே இருந்தும் தன்னுடைய காத்திரமான சமூக சேவைகள் மூலம் ஈழத்து உறவுகளின் வாழ்வியலை உயர்த்த அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக செம்மல் திருமதி பவளராணி அம்மா அவர்களுக்காக எங்களுடைய மதிப்பளிப்பினை செய்யுமாறு அம்மாவினுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவை செம்மல்களை அழைத்து நிற்கிறோம். பவளராணி அம்மா அவர்களை நாங்கள் மதிப்பளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்தாலும் கூட ஒரு காத்திரமான சேவையை எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அண்மையிலே ராஜா குளிர்கலி நிலையத்திலே ஒரு விருது வழங்கும் நிகழ்வை நிறைவு செய்து மகிழ்வாக இரவு நேர உணவை நிறைவு செய்து வீடு செல்வதற்கு தயாராக இருக்கிற நேரத்திலே இன்றைய இந்த நிகழ்வை மகிழ்வித்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய ஈழத்திலே வளர்ந்து வருகின்ற கலைஞர்களாக அநேகமானவர்களுடைய மனங்களை வென்று இன்றைக்கு வீடுகள் தோறும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றவர்களாக இருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அக்குட்டி பிச்சுமணி அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே விருதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் மனதளவிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அல்லது மனங்களில் இருக்கின்ற துன்ப துயரங்களை மறந்து அவர்கள் மகிழ்வாக இருப்பதற்கான ஆற்றுப்படுத்துவதற்கான வழிகால்கள் தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு யூடியூப் வழியாக பட்டியலொட்டி எங்கும் இன்றைக்கு இந்த இணையர்கள் சிறப்பாக தங்களுடைய நகைச்சுவை அந்த நகைச்சுவையினை ஒவ்வொரு கருத்தியல் களங்களாக மாற்றி அவர்கள் இந்த விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். உண்மையிலே அதிலே இது வெறுமனே ஒரு காலம் கடத்துகின்ற பொழுதை போக்குகின்ற ஒரு விடயமாக இல்லாமல் கருத்து பொதிந்த விடயமாக சமுதாயத்தில் நடைபெறுகின்ற பேசப்பட வேண்டிய விடயங்களை துணிச்சலோடு பேசுகின்ற ஒரு விடயமாக இந்த இவர்களுடைய நகைச்சுவை விடயங்கள் இன்றைக்கு பதிவாக்கம் செய்து இன்றைக்கு ஒளிபரப்பப்படுவது மிகச்சிறப்பாக இருக்கிறது. இது வெறுமனே ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூகத்துக்கு பல செய்திகளை சொல்லி மக்களை செல்நெறிப்படுத்துகின்ற ஒரு சேவையாக கூட இருக்கிறது. அந்த வகையிலே உண்மையிலே வளர்ந்து வருகின்ற இவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட எங்களுடைய கலைஞர்களை இன்னமும் நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கான சிறப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னுடைய வீட்டிலே என்னுடைய மகன் மகள் என்னுடைய துணைவியார் நாங்கள் முல்லைத்தீவுலே நாங்கள் ஒட்டுசுட்டானிலே இருக்கிறோம். நான் ஒட்டுசுட்டான் மகா வித்யாலயத்தினுடைய பள்ளி முதல்வர். எங்களுடைய வீட்டிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்த இரவு வேலைகளை சில வேலைகளை இப்பொழுது கூட அவர்கள் இவர்களுடைய இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவு தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து பார்த்து மகிழ்ந்து தூக்கத்துக்கு செல்வதுதான் வளமை. என்னுடைய மகன் என்னுடைய மனைவி இருவரும் இவர்கள் மீது அதிகம் அக்கறை கொண்ட இவர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் இந்த மேடையிலே இவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்கிறேன். காரணம் அவர்களுக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் ஆவணமாக காட்சிப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவர்களை எங்களுடைய சொத்தாக இன்றைக்கு பெரிதாக மதிக்கப்படுகிற ஒரு கலைஞர்களாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த இளம் கலைஞர்கள் இன்னும் தங்களுடைய சேவையிலே அல்லது தங்களுடைய இந்த கலையிலே வளர்ச்சியடைந்து எங்களுடைய மக்களுக்கும் உலகெல்லாம் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக தங்களுடைய இந்த கருத்தியல்களாலே எங்களுடைய சமூகத்தை சென்னறைப்படுத்துகின்றவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். இவர்களுடைய கலை பயணம் வளரவும் இவர்களுடைய
மன உறுதி, இவர்களுடைய உடல் ஆரோக்கியம், இவர்களுடைய திடகாத்திரம் என்றைக்கும் சிறப்பாக இருப்பதற்கும் எல்லாம் வல்லவற்று நான் தாண்டோன்றீஸ்வரர் பெருமானுடைய அருளை மாசிகளையும் வேண்டி என்றைக்கும் இவர்கள் நின்று நிலைத்து நீடித்த ஆயுளோடு கலைப்பணி செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்பையும் ஆசிகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? என்னுடைய பேர் கோவிகை. நாங்கள் எழுத்தாளர், ஒரு ஊடகவியலாளர். மேல இந்த அக்குட்டியும் பிச்சைமணியும் என்றது ஒரு என்னன்னு சொல்றாரு, சமூகத்துல வந்து சிரிப்பால சிந்தனையை தூண்டுறதுன்றது பெரிய விஷயம். சிந்தனையை தூண்டுற வேலையை எல்லாருமே செய்யலாம், நிறைய பேர் செய்யறான் சொல்லுறான், எல்லாரும் ஓகே தான். ஆனால் சிரிப்பால சிந்தனையை தூண்டுறதுன்றது அது ஒரு வித்தியாசமான ஒரு உத்தி முறை என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த உத்தி முறையை கையில் எடுத்து அக்குட்டியும் பிச்சுமணியும் பயணிக்கிறதுல உண்மையில மகிழ்ச்சி. நாங்கள் தென்னிந்திய திரைக்கலைஞர்களுடைய அந்த நகைச்சுவைக்குத்தான் நாங்கள் உண்மையில ஆட்பட்டிருந்தோம், அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். அந்த நகைச்சுவையை நாங்கள் எங்களை முற்று முழுதுவாக தொலைத்து விடுகிறோம். அல்லது எங்களுடைய மன அழுத்தங்களில் அதைத்தான் பார்க்கிற சூழல் இதுவரை இருந்தது. அதை மாற்றி அமைத்து கொண்டு ஒரு புது உத்தியாக புறப்பட்டிருக்கிற அக்குட்டிக்கும் பிச்சுமணிக்கும் படைப்பாளர்கள் சார்பில் அல்லது என்னுடைய முதலாவது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே என்னுடைய பிள்ளைகள் மிக விருப்பமாக பார்ப்பார்கள். அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிற அந்த துணி அல்லது அவர்கள் அதை அந்த செய்து காட்டுகிற அந்த நளினம், அதுலேருந்தே நான் உண்மையில் புரிந்து கொள்வேன். அதுக்கு பிறகுதான் அவர்கள் சொல்லித்தான் நானே பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். உண்மையில் அந்த உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய அந்த முயற்சிக்கு அல்லது நீங்கள் அந்த அந்த நீங்கள் அதை எதற்காக கையில் எடுத்தீர்களோ அந்த காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பயணம் வந்து இன்று மன அழுத்தத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழலில் இது மிக தேவையான, சமூகத்துக்கு மிக தேவையான ஒரு விடயமும் கூட. இதன் இன்னும் இன்னும் இது உங்களுடைய அந்த பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். இன்னும் பலரை உங்களோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் உங்களைப் போல இளைமறை காயாயிருக்கிற பல நகைச்சுவையாளர்களை இன்னும் இணைத்துக் கொண்டு நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டும். உங்களுடைய பயணம் நீண்டு தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். 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 நான் பிரான்ஸ்லேருந்து வந்து ரெண்டு கிழமையாக நிற்கிறேன். உங்களை எல்லாரும் சந்திச்சுட்டு போகணுன்ற ஆசைன்றது தான் நான் இன்றைக்கு எதேச்சியாக உங்களை சந்திச்சுட்டேன். உங்களோட பாணியில் நான் சொல்ல வேணுமெண்டா, பிரான்ஸில் இருக்கிற எங்களோட சுற்றுச்சூழல் எல்லாரும் உங்களோடகாது இதுதான் மனுஷன் மேலிட்டு அறியும்ன்ற கட்டம் வர்றதேட்டு அரை மடத்தையெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு மடத்தையெல்லாம் நீ சம்மந்தமாக கதைக்குது. கல்யாண உடலுக்கு போனாலும் அப்படியே மேசையில் இருந்தால் அங்கே தாலி எட்டு, ஆனால் இங்கே இதோட நிற்பு அப்படி நீங்கள் பல குடும்பங்களும் கெடுக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. உண்மையிலேயே நான் பொய்யா சொல்லல, அவ்வளோ சினம் உங்களை பார்த்து ரசிக்கும். உண்மை நன்றி அம்மா. நிறைய ரசிகர் உடம்பு உங்கள்கிட்ட இருக்கிறோம். நீங்கள் நீங்கள் விரும்பி பார்க்குறது என்ன காரணம்? நான் உண்மையாக உங்களுக்கு விரும்பி பார்க்கறது அவற்றை அந்த மாமா இந்த சண்டை பிடிச்சாரே இருக்கும், அது எனக்கு கூட நல்லா நல்லா பிடிச்சது. பெரிய போட்டி போராட்டம் போல வந்தார் அதில் எல்லாம் பிடிச்சா நிறைய விஷயங்கள் நான் உள்ளதை சொல்லிட்டு போகிறேன். அதில் கூட நான் கூட ரசிகன் இவர் ரெண்டாவது உள்ளதை சொல்லிட்டு போகிறதில்ல ஒன்று வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புறம் புரட்சி, இது பரபரப்பான உலகமாக இருக்கின்றது. பரபரப்பு மிக்க இந்த உலகத்திலே நகை சுவை இந்த இரண்டையும் நாடுகின்ற மனிதர்களின் தொகை அதிகரித்திருக்கிறது. அதாவது நகை என்பது செல்வத்தை தேடுவது, சுவை என்பது உணவு சார்ந்த விருப்பம். இந்த இரண்டும் தேடுகின்ற மக்கள் கூட்டத்தின் நடுவே நகைச்சுவை அதை விரும்புகின்ற பெருந்தொகையான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டியது தங்கள் மனது ஆறுதல் பட வேண்டும், மிகச்சிறந்த கருத்துக்கள் கிடைக்க வேண்டும். இந்த இரண்டுமே ஒரே தளத்திலே கிடைப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஒரே தளத்திலே சம நேரத்திலே வழங்குகின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள், இந்த மண் தந்த நகைச்சுவை சொத்துக்கள், அக்குட்டி பிச்சுமணி இருவரினுடைய இந்த தளத்தின் ஊடான பிரவேசம் என்பது எங்களுடைய மண் கடந்தும் பேசு பொருளாகி இருப்பது எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை விதைத்து போகின்றது. வெறுமனே சிரிப்பதற்கு மாத்திரமல்லாமல் நடைமுறை கருத்துக்களை இவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகின்றார்கள். நாம் முதல் நாளிலே ஒரு செய்தியை காணுகின்றோம், அதை குறித்து பேசுகின்றோம், அது குறித்து விவாதிக்கின்றோம். அந்த செய்தி குறித்த ஆழமான இன்னுமொரு பார்வை அக்குட்டி பிச்சுமணியினுடைய வலையொலி யூடியூப் கூடாக காண கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய மனம் கொள்ளுகின்ற ஆறுதல், மகிழ்ச்சி,
கருத்து பெற்ற அந்த திருப்தி மிக மேலான ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த மண்ணின் மைந்தர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று கூட அவர்களை மதிப்பளிக்கின்ற முக்கியத்துவம் மிக்க நிகழ்ச்சி ஒன்றிலே நாங்கள் இணைந்திருந்தோம். அவர்களை சந்தித்து இந்த கருத்துக்களை நாங்கள் நேரடியாக பதிவு செய்திருந்தோம். இப்பொழுது பொதுவெளியிலும் இந்த கருத்தினை நாங்கள் அநேகர் பதிவு செய்து அவர்களை ஊக்குவிக்கின்றோம். எங்கள் மண்ணின் மைந்தர்களினுடைய இந்த கலை பிரவேசமானது எங்கள் எல்லோருக்கும் இன்று உலகம் கொடுத்திருக்கின்ற இந்த சமூக வலைத்தள பயன்படுத்துகையில் மிக முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கின்றது. அவர்களை வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய பணி உயரட்டும். எங்களால் இயன்ற ஒத்துழைப்பினை அவர்களுக்கு வழங்கி ஊக்கப்படுத்துவோம். நன்றி. என்னன்னு சொன்னால் அந்த விருது வழங்கல் நிகழ்வில் எங்களை விருது தந்திருக்குது. நீங்கள் அந்த காட்சியில் பார்த்துருப்பீர்கள். நீண்ட நேரமாக போய் அந்த விருது வழங்கல் நடந்தது. என்ன புக்கு அந்த நூல் வெளியீட்டும் இருந்தபடியாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்ன சொல்கிறது கலைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் எங்களுக்கு முகம் தெரியாத நிறைய கலைஞர்களையே நாங்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சிலரை வந்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். பெரிய பெரிய நல்ல சந்திச்சாகணும் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் இந்த பொழுதுல இசை என்னன்னு சொல்றது நகைச்சுவை செம்மல் இன்றைய கூடுதலாக இசைக்கலைஞர்கள் கொடுக்கப்பட்ட அது மாதிரி எங்களுக்கு வந்து நகைச்சுவை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நதி வானொலியின் ஓராண்டு பூர்த்தி விருது வழங்கல் 2024 நகைச்சுவை ஆற்றல் மூலம் உலகத்தமிழர் நெஞ்சில் நிலம் நிலை கொண்ட அக்குட்டி அவர்களுக்கு நகைச்சுவை செம்மல் விருது வழங்கி மதிப்பெடுக்கிறோம். அது மாதிரி அங்கே பிச்சுமணி அவர்கள் கண்டு வருந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் வந்து நகைச்சுவை செம்மல்னு சொல்லி விருது தரப்பட்டிருக்கு. பாருங்க ரெண்டு பேரையும் சந்தோஷம். இந்த இணைய வானொலி நதி எஃப்எம்க்கு வந்து நாங்கள் நன்றிகளை இதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து தொடர்ந்து இளமரகாய இருக்கிற பல கலைஞர்களுக்கு போய் சேரணும். எங்களுக்கும் சந்தோஷம். நெதர்லாந்தில் இந்த இயங்கி கொண்டிருக்கிற இந்த நதி இணைய வானொலி தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அப்படியே பயணிக்கணும். அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள். எங்களோட ஆதரவானை கொடுக்க வெளிநாட்டு இந்த விருது அக்குட்டிக்கும் பிச்சுமணியும் கிடைக்கிறதுக்கு பின்புலமாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் இந்த கணத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். அதை விட இங்கே வந்த அத்தனை பேரையும் வந்து எங்களுக்கு எங்களை நகைச்சுவையில் பார்க்குறாக்கெல்லாம் கூடுதலாக இருக்கணும். இந்த கனவேர் வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருந்தவர்கள் பிரான்ஸ்லேருந்துலாம் வந்திருந்தவர்கள் அதே பாக்கியத்தையும் வந்து கண்டுபிடிச்சின குரல் நிறைய பேர் நன்றி. எனக்கு நன்றி முடிப்போம். இதோடு நன்றி. பாய் பாய் பாய்.